இப்போ இந்த புதுசாக மோடி கொண்டு வந்திருக்க அந்த புது சட்டத்தில் விவசாயிகள் நீங்கள் பேரம் பேசிக்கலாம், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரலும் போய் நீங்கள் பேரம் பேசலாம்னா ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் விவசாயி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரலும் பேரம் பேச போவாரா? நீங்கள் எங்கே வேணாலும் விற்றுக்கலாம். யார் விற்கிறது? அம்பானி அதானி விற்க போகிறாங்க. இப்போ இந்த தமிழ் தேசிய தளத்திலிருந்து பேசுகிற இப்படியாக மக்களுக்காக என் இனத்தின் மக்கள் நலன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எல்லாருமே மனநோயாளிகளா அப்படின்ற ஒரு கேள்வி கொடுக்கு. இவர்கள் சொல்லக்கூடிய திராவிடர் சொல்கிறாங்கல்ல, ஆந்திராவில் போய் சொல்ல சொல்லுங்கன்னு கேட்குறேன், திருப்பி அடித்து வரட்டுமா? என்ன யோக்கியதை, என்ன திருட்டுத்தனம்னு கேட்குறேண்ணா. அவர்களுக்கு கையாள் வேலையை, தரகு வேலையைத்தான் மோடி செய்கிறார். இந்த பன்னாட்டு நிறுவனங்கள், மேற்கத்திய நிறுவனங்களுக்கு தரகு வேலையை செய்கிறார் மோடி. ஒரு வர்ணாசிரம தர்மத்தை தான் முருகன் பேசுகிறாரே தவிர, இது வந்து ஜனநாயக குரலாக அது இல்லை, மனுதர்ம குரலாக இருக்கிறது. வணக்கம். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள், இந்த இனத்தின் மீது இந்த மண்ணுக்கு எதிரான திட்டங்களும் செயலாக்கமும் எப்போதெல்லாம் திணிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஆராய்ச்சி மணியாக ஓங்கி குரல் எழுத்து கொண்டிருக்கும் தலைவர்களில் மிக முக்கியமானவர் ஐயா பே மணியரசன். இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து அவரோடு விவாதிக்க இருக்கின்றோம். ஐயா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். பேட்டி எடுத்ததற்கு முதல்ல மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் துறை சார்பான 3 மசோதாக்களை எதிர்த்து தமிழ் தேசிய பேரியக்கங்களும் இன்னும் இருக்கக்கூடிய விவசாய கூட்டமைப்புகளும் சேர்ந்து வந்து அந்த சட்ட நகல் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி கைது செய்யப்பட்டு, அதுவும் பிணையில தான் இப்ப நீங்க விடுதலை ஆகியிருக்கீங்க. அந்த பிணையில விடுதலையான முதல் பேட்டியாக அந்த பேட்டியை நம்ம வந்து உங்ககிட்ட எடுக்கிறோம், பதிவு செய்யறோம். இந்த மசோதா எதிர்ப்பு ஏன், அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து இது வந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் பயக்கக்கூடியது, இவர்கள் தேவையில்லாமல் குழப்பம் ஏற்படுத்தும் விதமாக தொடர்ச்சியாக இப்படியாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், இந்த போக்கு சரியானதல்ல அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை வந்து கருத்தை வைக்குது. ஆனால் தமிழ் தேசிய பேரியக்கம், குறிப்பாக ஐயா பே மணியரசன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்களை, விவசாய பிரச்சனைகளை மையப்படுத்தி இதை வந்து எதிர்த்துட்டு வந்து சரியான போக்கா அப்படின்ற கேள்வி வந்து உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம். அதுக்கு அதை பற்றியான கருத்து என்ன, உங்க கருத்து என்ன? விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடிய திட்டங்கள் இதில் இருக்கின்றன என்றால் அதை நேரடியாக சொல்ல வேண்டும் அல்லவா? இன்னென்ன பலன்கள் இதில் கிடைக்கும்? எடுத்துக்காட்டாக எம்எஸ் சுவாமிநாதன் தலைமையில் வேளாண் விஞ்ஞானி அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க, 10 வருஷம் முடிய அமைச்சாங்க. அவர் வந்து விவசாயிகளுக்கு அவருடைய உற்பத்தி பொருட்களுக்கு ஒரு நியாயமான விலை கிடைக்கணும், அது கிடைக்கல இப்பொழுது என்று சொல்லி ஒரு பரிந்துரை ஒன்று வழங்கினார். அதாவது 100 ரூபா உற்பத்தி செலவானால், ஒரு சாகுபடி செய்கிறதுக்கு நெல்லோ பருத்தியோ கடலையோ எதாக இருந்தாலும் 100 ரூபா செலவானால் 50 ரூபா சேர்த்து 150 ரூபா கொடுங்க, அது 50 விழுக்காடு சேர்த்து கொடுங்க, அதுதான் வந்து சரியான ஓரளவு உங்களுக்கு கட்டுப்படியான விலையாக இருக்கும் விவசாயிகளுக்கு என்று எம்எஸ் சுவாமிநாதன் பரிந்துரைத்தார். அந்த 100 ரூபா சாகுபடி செலவு என்னென்ன என்பதை அவர் சொல்லும் பொழுது, அந்த விதை நெல், அந்த தொழிலாளியுடைய சம்பளம், ஏறு உழவுக்கு சம்பளம், அந்த காசு, அதெல்லாம் ரசாயன உரம் போடுறது, களை எடுத்தது, இதுவை மட்டுமல்ல குடும்பத்தில் உழைக்கிறாங்க, குடும்ப பெண்கள் சமைக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, குடும்ப உழைப்பு இருக்குது, அதையெல்லாம் சேர்த்து தான் அந்த செலவை கணக்கு பண்ணணும். அப்படி 100 ரூபா கணக்கு பண்ணிட்டீங்கன்னா 50 ரூபா சேர்த்து 150 ரூபா கொடுங்கன்னு சொல்லி 10-12 ஆண்டுக்கு முன்னாடியே பரிந்துரை பண்ணார். இவங்கெல்லாம் மதிக்கக்கூடிய வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன். அதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் இதன் வழியாக என்று அவர் சொன்னால் சரி, விவசாயிகளுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். அடுத்தது, இப்பொழுது சட்டம் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு இருக்குது, அதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்று இருக்குது வேளாண் பொருட்களுக்கு அரசு. இப்போ நெல்லுக்கு கோதுமைக்கெல்லாம் அதை வச்சு தான் கொடுக்குறாங்க. இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து புதிய சட்டத்தில் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னென்ன வகையில் நாங்கள் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகப்படுத்தி இந்த சட்டத்தில் செஞ்சுருக்கிறோம், அந்த அளவுகோலை கூடுதலாக்கியிருக்கிறோம். இதில் விவசாயிகளுக்கு பலன் இருக்கிறது என்றால் அது நம்ம பலன் என்றது தெரியலாம். இப்போ இந்த புதுசாக மோடி கொண்டு வந்திருக்க அந்த புது சட்டத்தில் வந்து விவசாயிகள் நீங்கள் பேரம் பேசிக்கலாம், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரலும் போய் நீங்கள் பேரம் பேசலான்னா ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் விவசாயி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரலும் பேரம் பேச போவாரா? நீங்கள் எங்கே வேணாலும் விற்றுக்கலாம்.
யார் விற்கிறது? அம்பானியும் அதானியும் விற்க போகிறாங்க. அம்பானியும் அதானியும் அதை மூடி மறைச்சி கன்னியாகுமரியில் உள்ள ஒரு விவசாயி காஷ்மீரில் போய் விற்றுக்கலான்னு சொல்லி நான் சட்டம் கொண்டு வரேன், இது சுதந்திர மார்க்கெட்டு நிறையா விலையை பேசி விற்றுக்கலாம்னா எவன் இந்த சாதாரண விவசாயிக்கு என்ன கிடைக்கும்? அவங்க எங்கே போவாங்க? அம்பானியும் அதானியும் ஃபுட் ப்ராசஸிங்கில் வந்துட்டாங்க, உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை வச்சுருக்காங்க. அவங்க தான் நிமிண்டிக்கிட்டு இருக்காங்க மோடியை, என்னையே ஆச்சு என்னையே ஆச்சு, இன்னும் எங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கல, இன்னும் லைசன்ஸ் கொடுக்கலன்னு அவர்களுக்காக கொண்டு வர்றார். அதனால் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையும் கிடையாது, இப்போ இந்த சட்டத்தில் வந்து லாப விலையும் கிடையாது, எம்எஸ் சுவாமிநாதன் பரிந்துரையும் கிடையாது. அடுத்தது இந்த நெல்லை நான் உற்பத்தியை நாங்கள் அரசு கொள்முதல் பண்ணுவோம் என்பதற்கும் உத்தரவாதம் கிடையாது. இல்லை, வாய்மொழியாக சொல்கிறாங்க கொள்முதல் நீடிக்கும்னு, சட்டத்தில் இல்லை. சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க? விவசாயியே தன்னுடைய உற்பத்தி பொருளுக்கு பேரம் பேசி எங்கே வேணாலும் விற்றுக்கலாம் என்று சொல்கிறார்கள். இது வந்து இது ஒன்று. இது அடுத்தது என்ன பண்ணுறாங்க சிறு சிறு விவசாயிகள் வந்துட்டு காஷ்மீர் வரைக்கும் போய் பேரம் பேசி விற்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனா இந்த விவசாய சங்கங்கள் கூட்டமைப்பு இருக்குல்ல, அவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து அவங்களுடைய பொருட்களை வேறு மாநிலங்களுக்கு, நீங்க சொன்ன மாதிரி காஷ்மீர் வரைக்குமே வந்து ஒரு நெட்ஒர்க் தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த பொருளை அவங்க விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இதன் மூலமா கிடைக்கிறது இல்லை, அது ஒரு சாதகமான அம்சம் அப்படின்னு பாக்கலாங்களா? விவசாய சங்கங்களா, விவசாய சங்க கூட்டம் சேர்ந்து விவசாய சங்கங்கள் வந்து இருங்க, விவசாய சங்கங்கள் வந்து விவசாயம் பண்ணுவது, விவசாயத்துக்கு உரிமைகளை பெற்றுத்தருவது, வந்து அரசுகிட்ட வந்து பெற வேண்டிய உரிமைகளை பெறுவது, அதுதான் விவசாய சங்கம். இப்போ தொழிற்சங்கங்கள் நான் கேட்குறேன், அப்படி சொன்னால் தொழிற்சங்கங்கள்லாம் தொழிற்சாலையை வச்சுக்கலான்னு சொல்லுவாங்களா? தனியாருக்கெல்லாம் வேண்டியல்லப்பா, தொழிற்சங்கங்களே இண்டஸ்ட்ரீஸை வச்சுக்கட்டும், தொழிற்சங்கங்களே எல்லாத்தையும் தீர்மானிக்கட்டும்னு சொல்லுவாங்களா? கிடையாது, அதெல்லாம் அது நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. எனவே அரசாங்கம் வந்து என்ன செய்யுது? இப்போ அந்த 600,000 கோடி ரூபாய் முதலாளிகளுக்கு கடன்தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் டாடா பிர்லா அதானி அம்பானி அவங்க ஓடி போனாலே விஜய் மல்லையா எல்லாருக்கும் வந்து கடன்தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. விவசாயிகள் கடன்தள்ளபடியே பண்ணலை, எதுவும் பண்ணலை விவசாயிகளுக்கு. இப்போ இதில் வந்து திறந்து விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நிலமே நீங்கள் வச்சுக்க வேண்டாங்கிறாங்க. எப்படின்னா நிலத்தை கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு சொல்கிறாங்க, ஒப்பந்த பண்ணையம். அந்த ஒப்பந்த பண்ணையத்தில் பெரிய ஒரு 50-60 கிராமங்களை ஒருத்தர ஒப்படைப்பாங்க, ஒரு கார்பரேட் கம்பெனிகிட்ட, ஒரு கம்பெனிகிட்ட ஒப்படைப்பாங்க. அவங்க வந்து 50-60 கிராமங்களுக்கு உள்ள நிலங்கள்லாம் அவங்க பொறுப்பு. விவசாயி என்னம்னா நீங்களாக சேர்ந்துக்கங்க, அதில் போய் பதிவு பண்ணிக்கோங்க. பதிவு பண்ணிக்கிட்டு அந்த கார்பரேட் கம்பெனி என்ன சொல்லுதோ அந்த பயிரை நீங்கள் சாவடி பண்ணுங்கள். அதை பண்ணிவிட்டு அதை அவங்ககிட்ட ஒப்படைங்க அறுவடை பண்ணி. அப்படி போகும்போது விலை நீங்கள் நேராக பேசிங்க அந்த கார்பரேட் கம்பெனிகிட்டேன்னு சொல்கிறாரு. அப்படி பேசும்போது அந்த கம்பெனிகிட்ட நீங்கள் அதிகமாக பேரம் பேசி விலை வாங்கிக்கலாம் என்று சொல்கிறாரு. எப்படி 5 ஏக்கர் 4 ஏக்கர் 2 ஏக்கர் பேர் வழி போய் கார்பரேட் கம்பெனிகிட்ட பேரம் பேசக்கூடிய சக்தி அவனுக்கு என்னங்க இருக்குது? இது என்ன ஏமாற்று வேலை இது? எதுக்காக விவசாயி நீங்கள் கொண்டு கார்பரேட் கம்பெனிகிட்ட கொடுங்கங்கிறீங்க? ஃபார்மிங் எதுக்கு? கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சிஸ்டம் எதுக்குங்கிறேன்? அந்த சிறு குறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள், அல்லது 10-15 ஏக்கர் உள்ள பெரிய விவசாயிகள், அவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு லாப விலை கிடைத்து நீங்கள் ஊசி பாசி பவுடர் சீப்பு சோப்பு கண்ணாடி துணிமணி உயிர்காக்கு மருந்து எதாக இருந்தாலும் உற்பத்தி செலவை விட 3-4 மடங்கு விற்று லாப விலை வைக்கிறாங்க. ஆனால் விவசாயி அவன் கட்டுப்படியான விலையே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு பாருங்கள், 1,568 ரூபா அரசாங்கம் நிர்ணயிக்கிற விலை, இதுதான் 1,568. தனியார் வாங்குறது இதை விட குறைவு. கொள்முதல் நிலையங்களில் இடம் இல்லை, மூட்டை அடுக்கி கிடக்குனாக்கா தனியாரை கொடுப்பாங்க, அவங்க வந்து குவிண்டாலுக்கு 1,400 ரூபாய்க்கு விற்றுவாங்க. அவங்க அரசாங்க கொள்முதல் சென்டரில் தான் 1,568 ரூபா. இதை வந்து இந்த 1,568 ரூபாயை எவ்வளவு நாங்கள் உயர்த்தி தர்றோம், இன்னும் அதிகப்படுத்துகிறோம் என்பது இல்லாமல் நீங்கள் போய் பேசிக்கங்கன்னா, இப்போ தனியார்ட்ட 1,400 ரூபா 1,300க்கு போடாங்க போங்க, அதை விட குறைஞ்சி போயிடும். பாதிப்பு தான் வருமே தவிர விவசாயிக்கு. அந்த பாதிப்பு வர வர ஆண்டுக்கு ஆண்டு வருஷத்துக்கு வருஷம் நஷ்டம் அடைஞ்ச விவசாயி என்ன பண்ணுவான்னாக்க, நிலத்தை நீங்களே வச்சுக்கோன்னு அவன்கிட்ட விற்றுட்டு போயிடுவான், அதானி அம்பானி கம்பெனிகிட்ட விற்றுட்டு போயிடுவான். இதைத்தான் மோடி அரசு எதிர்பார்க்கிறது. விற்றுட்டு இவன் நிலத்தை விட்டு வெளியேறணும் என்பதுதான் இவங்க கொள்கை. இது இவங்க கொள்கை மட்டும் இல்லைங்க, WTO உலக வணிக நிறுவனம் அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு இந்தியாவில் இவ்வளவு பேர் விவசாயத்தில் சார்ந்திருக்காங்க?
மன்மோகன் சிங்கே சொன்னார் பிரதமராக இருக்கும்போது, இவ்வளவு பேர் எதுக்கு ஜனத்தொகை விவசாயத்தை சார்ந்திருக்கணும், வெளியேறுங்க. இப்போ அமெரிக்காவில் பிரிட்டன் எல்லாம் மக்கள் தொகையில் 10% தான் விவசாயத்தை சார்ந்திருக்காங்க. ஒருத்தனுக்கு 1000 ஏக்கர் 10,000 ஏக்கர் இருக்கும். அந்த மாதிரி நிறுவனங்கள் கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனிகள் இங்கே கொண்டு வரதுக்கு தான் அவங்க பார்க்குறாங்க. நிலத்தை விட்டுட்டு இவனை வெளியேற்றணும், இவனை வெளியேற்றி அடித்து வெளியேற்றுறதை விட இவனே வலிந்து நிலத்தை கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வறுமை சூழ்நிலையை, நெருக்கடி இவனுக்கு உண்டாக்கணும் என்பதற்காக தான் இந்த ஒப்பந்த பண்ணையம் கொடுத்து அவங்க சொல்கிற பயிரை தான் போடணும். 50 கிராமத்துலேயும் ஒருத்தண்டை கொடுத்துட்டாக்க அவன் நெல் போடச்சோன்னா நெல் போடணும், பருத்தி போடச்சோன்னா பருத்தி போடணும், வெள்ளரிக்காய் போடணும் வெள்ளரிக்காய் போடணும், சோளம் போடணும் சோளம் போடணும், அவனுக்கு என்ன தேவை அதை தான் போடணும். அதில் வியாபாரம் பண்ணும்போது அவன் நிர்ணயித்து தான் விலையாக இருக்குமே தவிர, இந்த 2.5 ஏக்கர் பேர் வழி போய் அங்கே பேசி அவன்கிட்ட பேரம் பேசி விலையை உயர்த்திக்கலாங்கிறாரு மோடி. எவ்வளவு ஃப்ராடு இதுங்க, எவ்வளோ மோசடி இது. உயர்த்த முடியுமா? அவன் போய் 4 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருக்கவன் திட்டங்களால் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு பலனும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பலன் இல்லை என்பதல்ல, பாதிப்பு விவசாயிகளை நிலத்தை விட்டு வெளியேற்றுவது, அதற்கான ப்ராசஸ் இது. அந்த பாதையை போட்டிருக்கார் மோடி. விவசாயிகளை அவள் சொந்த நிலங்களை கார்ப்பரேட் கம்பெனிகள்கிட்ட விற்றுவிட்டு வெளியேறுவதற்கான கதவை திறந்து விட்டு நடைபாதையை விரித்து இதில் வாங்க நல்ல பாதை என்று சொல்கிறார். வெளியேற்றுவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறது மோடி அரசு. நிலத்தை விட்டு விவசாயியை கூலிக்காரனா போ, எங்கேயாவது பிளாட்ஃபார்மத்தில் போய் கடை நகரத்தை நோக்கி ஓடு என்று விவசாயிகளை, இந்திய விவசாயி, தமிழ்நாட்டு விவசாயம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய விவசாயி, அதனால தான் இந்தியாவே போராடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. வெளியேற்றுகிற திட்டம் தான் இந்த திட்டம். இதை புரிந்து கொண்டு தான் விவசாயிகளும் போராடுகிறார்கள். அதை புரிஞ்சு தான் நேற்று போராடினா அந்த சட்ட நகலை எரிச்சோம் நேற்று. இதன் மூலமாக ரேஷன் கடைகள் வந்து இழுத்து மூடப்படும் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் வந்து இப்போ கிளம்பி நாம சொல்லியிருக்கேன். நாங்கள் தான் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா, ரேஷன் கடை எடுத்து மூடப்படும் இல்லை, என்ன நோக்கம் அது? ரேஷன் கடைகள் வந்து இதெல்லாம் மூடப்படும். இதனுடைய இந்த வழியை சொல்கிறோம். இதில் வந்து அவங்க என்னன்னா, அதாவது இந்தியா முழுவதும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை சுதந்திர வர்த்தக மண்டலம், யார் வேணாலும் எங்கே வேணாலும் போங்கலாம், பதுக்கி வச்சுக்கலாம், உணவுப் பொருளை வாங்கி பதுக்கி வச்சுக்கலாம் போல. இப்போ அந்த இன்றியமையா பண்டங்கள் சட்டப்படி பதுக்கி வைக்கக்கூடாது, இப்போ சட்டம் இருக்குது, அதை நீக்கிட்டாங்க. அதான் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றிருக்காங்களே, குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் சரியாக போச்சு, யார் வேணாலும் எவ்வளோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து என்ன வரப்போகுதுனாக்க, இந்த நெல் கொள்முதல், கோதுமை கொள்முதல் என்பது சொல்லவில்லை அரசாங்கம் சட்டத்தில், சொல்லலை. பாதிப்பு வந்தால் நான் விவசாயிகளுக்கு அரசே கொள்முதல் பண்ணுன்ற ஒரு வரி கிடையாது. இந்த மாதிரி லாப விலை கிடைக்கல, பாதிக்கப்படுறாங்க விவசாயிகள் என்றால் கோதுமையை நெல்லை அரசு கொள்முதல் செய்யும் என்ற ஒரு உத்தரவாதம் இந்த சட்டங்களில் கிடையாது. அடுத்தது WTO என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தொடர்ந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் எதுக்கு FCI ஒன்று வச்சுருக்கீங்க, உணவு கழகம், ஃபுட் கார்ப்பரேஷன், இந்திய உணவு கழகம் என்று ஒன்று வைத்துக்கொண்டு கொள்முதல் பண்ணுறீங்களே கோதுமை நெல்லையும், அதுக்கு தேவையில்லை, அதை கலைத்து விடுங்கள் என்று பல தடவை WTO சொல்லுது. ஏன் அவன் சொல்கிறான்னா, அவன் வந்து பன்னாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான WTO அது, உலகம் முழுவதும் பங்கு போட்டு பன்னாட்டு கம்பெனிகளை எங்கெங்கே அனுப்புவது, போக்குவரத்து, அவங்களுக்குள்ள தடங்கள் நீக்கிறது எப்படிங்கிறது தான் WTO வேலை. அதில் பல தடவை சொல்லிட்டாங்க, உணவு FCI எதுக்கு இந்தியாவில் வச்சுக்கிட்டு பண்ணுறீங்க, கூத்தடிக்கிறீங்கன்னு. 2015 இதே நரேந்திர மோடி சாந்தகுமார் என்பவர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சார் பரிந்துரைப்பதற்கான. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த வேளாண்மை பொருட்கள் கொள்முதல் பற்றி தான் FCI கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியத்துவம் இல்லாமல் பண்ணி கலைச்சி விட வேண்டும் என்று மோடி அமைத்த சாந்தகுமார் கமிட்டி சொல்லியிருக்கிறது. அதை வந்து கலைச்சிடணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் செய்கிறார்கள் என்றால் மாநில அரசு நேரடியாக அல்ல, மத்திய அரசுடைய ஏஜெண்டாகத்தான் கொள்முதல் செய்கிறது. மாநில அரசு நேரடியாக கொள்முதல் செய்த காலமெல்லாம் போய்விட்டது, மத்திய அரசு அந்த மத்திய அரசுக்காக மாநில அரசு கொள்முதல் செய்கிறது. எனவே 1 ரூபாய் கூட மாநில அரசு சேர்த்து விலை கொடுக்க முடியாது, இவங்களுடைய ஏஜெண்ட்டு. அப்போ என்ன பண்ண போகிறாங்க, FCIக்காக தான் அவங்க கொள்முதல் பண்ணுறாங்க, FCIயை நீக்கிடுவாங்க, இவங்கள் வந்து இந்தியா பூரா விற்றுக்கன்னு சொல்கிறாங்க. எனவே உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு, நீங்கள் லாப விலைக்கு விற்றுக்கலாம், இனி நேரடி கொள்முதல் தேவையில்லை என்று நீக்கி விடுவார்கள், கொஞ்சமாக நீக்கி விடுவார்கள். அதன் பிறகு நேரடி கொள்முதல் இவங்க செய்யவில்லை என்றால் ரேஷன் கடையில் மலிவு விலையிலோ இலவசமாகவோ எப்படி அரிசி கொடுக்க முடியும், கோதுமை கொடுக்க முடியும்? ரேஷன் கடையில் எந்த பொருளும் கொடுக்க மாட்டாங்க, ரேஷன் கடையின் நியாய விலை கடையை மூடி விடுவார்கள். இதுதான் இதற்கான, இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சங்கிலி பின்னல். இது அனைத்தையுமே உணவு பண்டம் முழுவதும், வேளாண்மை முழுவதும் பெரும் கம்பெனிகள் கொடுத்து விட்டு அவர்கள் தான் விநியோகம் செய்வார்கள், உற்பத்தி செய்வார்கள் என்ற நிலை எப்படி அமெரிக்காவில் இருக்கிறதோ பிரிட்டனில் இருக்கிறதோ அதுபோல் இங்கே கொண்டு வருகிறார்கள். நமக்கு அது பொருந்தாது என்கிறோம், நம்ம விவசாய நாடு,
அங்கே எப்படியோ அமெரிக்கா பிரிட்டன்லாம் அது அவங்க பாடு, நம்ம நாட்டுக்கு அது பொருந்தாது. இன்றைக்கு கொரோனாவில் உற்பத்தி பாதிக்கப்பட்டு, தொழிற்சாலை உற்பத்தி பாதிக்கப்பட்டு நொடிஞ்சு போய் அப்படியே பாப்பராய் கிடக்கு இந்தியா. இன்றைக்கு கொஞ்சமாவது தாங்கிறது விவசாய பிரிவு தான், விவசாய உற்பத்தி தான் வேலை கொடுக்குது, தொழிலாளிகளுக்கு உணவு கொடுக்குது. நீங்கள் கொடுக்குறீங்க போட்டி போட்டுக்கிட்டு மாநில அரசும் மத்திய அரசும் இவ்வளவு நாங்கள் அரிசி கொடுக்குறோம், இலவசமாக கொடுக்குறோம், நம்ம குறைஞ்ச வெள்ளை கொடுக்குறோம், கோதுமை கொடுக்குறோம்னு போட்டி போட்டு கொடுக்குறீங்க. ஸ்டாக் இன்னும் 2 வருஷத்துக்கு எங்களுக்கு இருக்குங்கிறார் பாஸ்வான், உணவு அமைச்சர் பாஸ்வான் சொல்கிறார் 2 வருஷத்துக்கு இருக்குது. இந்த கிருமி நாசினிகளை பூச்சிக்கொல்லி அதையெல்லாம் கூட மிச்சம் உள்ள கோதுமையும் அரிசியும் பயன்படுத்தி கிருமி நாசினியை தயாரிக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்குது. யார் உற்பத்தி பண்ணுது? டாட்டா பில்லா உற்பத்தி பண்ணதா? விவசாயி உற்பத்தி பண்ணதா? விவசாயி உற்பத்தி பண்ணது, சாதாரண விவசாயி. 500 ஏக்கர் 600 ஏக்கர் நிலக்கிழார்கள் அல்ல இங்கே யாரும். சரியாக நடுத்தர அந்த 15 ஏக்கர் இந்த மாதிரி விவசாயி தான் இந்தியா முழுக்க பரவி கிடக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே அதுதான், அவர்கள் தான் இன்றைக்கி தாங்கி பிடிக்கிறாங்க அந்த பொருளாதாரத்தில். அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, நீங்கள் நான் ஒரே ஒரு சூழ்ச்சி இருக்குதுல்ல, அதாவது தொழில்துறையில், தொழில் உற்பத்தி துறையில் வல்லரசு நாடுகளைத்தான் இந்தியா சார்ந்துருக்கு. ஒன்று அமெரிக்காவை, பிரிட்டனை, சீனாவை, ஜப்பானை இவங்களை சார்ந்து, ஃப்ரான்ஸு இவங்களை சார்ந்துருக்கு. அவங்கள்டேருந்து இப்போ வாங்கி கருவிகளை வாங்குறாங்க, இறக்குமதி பண்ணுறாங்க, அது இருக்குது. அவங்களுக்கு பன்னாட்டு லாபம் இருக்குதுல்ல. ஆனால் விவசாயத்துறையில் அயல் நாட்டை சாராமல் சொந்தமாக சொந்த காலில் நிற்குது இந்தியா. உபரி உற்பத்திங்க கிடைக்குது விவசாயத்தில், தொழில் உற்பத்தியில் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கான், அடுத்தவனுடைய மூலதனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கான். 100 விழுக்காடு நீ போட்டு தொழில் தொடங்கு, வாடா வாடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, பஞ்ச பிரதேசியாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. உணவு உற்பத்தியில் விவசாயிகளை, விவசாய தொழிலாளிகள் உழைத்ததில் உபரியாகிவிட்டது இந்தியா. எவனிடமும் கையேந்த வேண்டியதில்லை. நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும்போது அமெரிக்காவிலேருந்து பவுடர் வரும், 60களில் எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. இப்போ அமெரிக்கா அரிசி வியாபாரம் பண்ணுறான், அமெரிக்கா அரிசி வியாபாரம் பண்ணுறான், கோதுமை வியாபாரம் பண்ணுறான், அவன்கிட்ட நம்ம வாங்குறது இல்லை. எனவே அவங்களுக்கு சீற்றம் வருகிறது. இப்படி தொழில்துறையில் நம்மளை சார்ந்திருக்க இந்தியா வேளாண் துறையில் மட்டும் தற்சார்போடு இருக்கிறது. அதை எப்படா காலி பண்ணுறதுன்னா இந்த மாதிரி இந்த சட்டங்கள் அவர்களுக்கு கையாள் வேலையை, தரகு வேலையைத்தான் மோடி செய்கிறார். பன்னாட்டு நிறுவனங்கள், மேற்கத்திய நிறுவனங்களுக்கு தரகு வேலையை செய்கிறார் மோடி. இப்போ பொதுவாக ஒரு கடந்த வாரம் வந்துட்டு தமிழ் தேசிய பேர் இயக்கம் வந்துட்டு திருச்சி பொன்மலை ரயில்வே தொழிற்சாலையில் வந்துட்டு ஒரு முற்றுகை போராட்டம் ஒரு வார காலம் நடத்தினீங்க. வட மாநிலத்திலிருந்து நிறைய பேர் வந்து இங்கே அந்த தொழிற்சாலைக்குள்ளார வேலையில செய்கிறாங்க. தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கே அப்படின்ற ஒரு முழக்கத்தை நீங்கள் வச்சிருக்கீங்க. பொதுவாக இப்படியான கோரிக்கைகள் வந்துட்டு தமிழ் தேசிய பேர் இயக்கம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து முன் வச்சுட்டு இருக்கு, போராடிட்டு இருக்கு. இப்போ மற்ற அரசியல் கட்சிகள் பெரிய மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்காக இருக்கக்கூடிய அதிக வாக்கு வங்கிகளை வந்து வாங்கிக்கிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை அல்லா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது இன்னும் பிற பெரிய கட்சிகளும் வந்து இந்த களத்துக்கு வர்றதில்லை. இப்போ நீங்கள் மட்டுமே அப்படியா தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கிறதுக்கு வந்து என்ன, இதன் மூலமாக உங்களை முதன்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதுதான் நோக்கமா, என்ன நீங்கள் தொடர்ச்சியாக இப்படியே வந்துட்டு ஒரு 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 வெறுப்பை தூண்டக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வருது. வடநாட்டவர்கள் இங்கே வரக்கூடாது, வடநாட்டவர்களுக்கு இங்கே வேலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஒரு இப்படியான அந்த இதன் மூலமாக உங்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது வெறுப்பை வந்து விதைக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கான போராட்டம் அது அப்படின்ற கேள்வி இருக்கு. அதான் வந்து நம்ம இந்த மண்ணின் மக்கள் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்க வேண்டுமா, அகதிகளாக அலைய வேண்டுமா என்பதுதான் கேள்வி. தமிழ்நாடு தமிழர்களின் தாயகமாக தொடர்வதா வேண்டாமா என்பது கேள்வி. இதற்கு இவங்கெல்லாம் பதில் சொல்லணும். தமிழ்நாடு இந்தி மண்டலமாக மாறினா பரவாயில்லப்பா, அவங்க யார் வந்தாலும் வரணும். தமிழ்நாடு தமிழர் தாயகமாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அது வெறுப்பு அரசியல். ஆமாம், பாரதத்தில் ஆரியத்துவாக இருக்கணும்னா அது பரந்த அரசியல். தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம், தமிழ் இன உணர்வு அரசியலும், தமிழ் மொழி அரசியலும் தான் இருக்க வேண்டும்னா அது வெறுப்பு அரசியல் என்று சொல்வது ஒரு சூழ்ச்சி, பகைவர்களின் சூழ்ச்சி. நமக்கு வந்து ஏன் இதை நாங்கள் எடுக்கிறோம், 90லேருந்து இதை எடுக்கிறோங்க. நாங்கள் வெளியார் பிரச்சனையை நாங்கள் 91லே ஒரு தீர்மானம் போட்டோம், மார்வாடி குஜராத்தி சேற்றுகளை வெளியேற்ற வேண்டும் என்று. அதன் பிறகு 92ல் ஐயா நெடுமாறன் நாங்கள்லாம் கூட்டணி சேர்ந்து, தோழர் தியாகு எல்லாமே சேர்ந்து மார்வாடி கடைகளை வெளியேற்று என்று மறியலே நடத்தியிருக்கிறோம். சென்னை, தஞ்சாவூர், மதுரை இப்படி குறிப்பிட்ட இடங்களில் மறியலே நடத்தியிருக்கிறோம். அதன் பிறகு நாங்கள் தொடர்ந்து அதை எடுத்துக்கிட்டே வந்திருக்கோம். வந்து 2005 பெரிய மாநாடு ஈரோட்டில் போட்டோம், வெளியாரை வெளியேற்றுவோம் என்று ஒரு புத்தகமே போட்டோம். அதில் புத்தகம் போட்டோம், என்ன என்ன சொல்கிறோம்னுட்டு. நம்ம தமிழ்நாடு என்பது இந்திய அரசு இயற்றிய சட்டப்படி
தமிழர்களின் தாயகமாக வகுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு மட்டும் இல்லை, மராத்தியர்களுக்கு மகாராஷ்டிரா, குஜராத்திகளுக்கு குஜராத்து, வங்காளிகளுக்கு மேற்கு வங்கம், தெலுங்கர்களுக்கு ஆந்திரம், கன்னடர்களுக்கு கர்நாடகம் என்று மொழி வழி தாயகமாக பிரிக்கப்பட்டிருக்கு சட்டப்படி. இதற்கான சட்டம் 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் என்று வந்து இயற்றப்பட்டிருக்கு. இந்த மொழி வழி தாயகம் என்பதனுடைய உண்மையான பொருள் என்ன? இனவழி தாயகம்தான். தமிழை பேசக்கூடியவங்க தமிழர்கள், மராத்தி பேசுகிறவங்க மராத்தி, தெலுங்கை பேசக்கூடிய தெலுங்கர்கள், அப்படி இன மாநிலங்களாக இருக்குது. ஏன் இந்த இன மாநிலங்களாக இதை உண்டாக்குறாங்க? இந்தியா என்பது இயல்பான ஒற்றை இனம் கொண்ட தேசம் அல்ல. இந்தியா என்ற ஒரு தேசம் உலக வரலாற்றில் இருந்ததே இல்லை. வெள்ளைக்காரர்களுடைய, அதாவது பிரித்தானியர்களுடைய பீரங்கிகளின் வல்லுறவில் பிறந்தது இந்தியா. அவன் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மன்னர்களை வீழ்த்தி, பீரங்கியை வைத்து வீழ்த்தி, கொன்று தூக்கில் போட்டு ஒரு புதிதாக ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கினார். அந்த நிர்வாக கட்டமைப்புக்கு அவன் தான் பெயர் சூட்டினான், அதற்கு பேர் இந்தியா என்று வைத்தான். சிந்து நதி, நம்முடைய தமிழர் பழம் நாகரிக தொட்டிலான நம்முடைய சிந்து நதியை அடிப்படையாக வைத்து தான் இந்தியா என்றவர்கள் வைத்தார்கள். எனவே வெள்ளக்கார அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கொள்ளைக்காரன் உருவாக்கிய நிர்வாக கட்டமைப்பு இந்தியா என்பது. செயல்படுவது ஒரு இனவாதத்தை தூண்டக்கூடிய விஷயமாக படுது அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில்? ஏன் நீங்க மட்டுமே தான் இதை பேசிட்டு இருக்கீங்க? கட்சிகள் வந்து இதை பத்தி பேசல. அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து குடியேற இந்திக்காரன் உரிமை கோர முடியுமா? கோர வேண்டும் என்கிறார்களா மற்ற கட்சிகள்? தமிழ்நாட்டில் இந்திக்காரன் வந்து குடியேறிக்கலாம்ப்பா, குஜராத்திக்காரன் வந்து குடியேறிக்கலாம், மார்வாடிக்காரன் வந்து குடியேறிக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அவனுக்கெல்லாம் உரிமை இருக்குது என்று அவர்கள் சொன்னால் தமிழினத்தை காட்டி கொடுக்கிறார்கள், தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறார்கள், தமிழர் தாயகத்தை அழிக்க நினைக்கிறார்கள் என்ற துரோகிகள் அவர்கள். அது ஒரு பக்கம். நாங்கள் மட்டும் ஏன் அதை செய்கிறோம் அப்படின்னாக்க, நாங்கள் மார்வாடி குஜராத்து கார்பரேஷன்களுக்கு உட்படாதவர்கள். நாங்கள் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள், தமிழ்நாட்டில் பெரிய பெரிய வணிகம், மொத்த வணிகம் பூரா மார்வாடி குஜராத்தி சேட்டுகள் கையில் இருக்குது, வெளியார் கையில் இருக்குது. அடுத்தது மத்திய அரசுக்கு உட்பட்டு அவனுக்கு கீழே கங்காணி வேலை பார்க்குற கட்சிகள் பெரும்பாலும், மற்ற கட்சிகள்லாம். நாங்கள் பதவி பணம் விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாத தமிழ் தேசிய பேர் இயக்கம், இந்த இயக்கம் இந்த இனத்துக்காக, இந்த மொழிக்காக, இந்த மக்களுக்காக, இந்த தாயகத்துக்காக தன்னை ஒப்படைத்து கொண்ட இயக்கம், எந்த பதவிக்கும் பணத்துக்கும் விளம்பரத்துக்கும் அல்ல. எனவே உண்மையை சொல்லுகிறோம். அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய தயவோடு, அவங்க கொடுக்குற நிதியோடு, அவங்களுடைய கொடுக்குற தேர்தல் நிதியோடு, கள்ளத்தனமாக கொடுக்குற பணத்தில் கட்சி நடத்துறவங்க கேட்க மாட்டாங்க. அவன் கேட்பான்ல, எஜமான நீயும் சேர்ந்துக்கிட்டு பேசுறியன்னு கேட்பான்ல. எனவே அது ஒன்று. இரண்டாவது, இந்த கட்சிகள்லாம் பாஜகவோட கூட்டணி சேர்ற கட்சி, காங்கிரஸோட கூட்டணி சேர்ற கட்சி, இதெல்லாம் பேசிவிட்டு தமிழ் இனத்தை பேசிவிட்டு அங்கங்கே கூட்டணி சேர்றது எப்படி இருக்கும்? அவன் கேட்பான்ல, டெல்லிக்காரன் எஜமான, அவன் தானே மந்திரி பதவி கொடுக்குறான் டெல்லியில். ஆமாம், நீங்கள் கொள்ளையடித்த அந்த கட்சிகள்லாம் ஊழல் பண்ணாக்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டையோ இன்கம் டேக்ஸையோ அனுப்பாமல் பாதுகாக்கணும்னா டெல்லி கட்சி ஆளுங்கட்சி காங்கிரஸ் பாஜக தலைமை வேணும், ஆதரவு வேணும், காங்கிரஸ் பாஜக ஆதரவு வேணும். எனவே இதெல்லாம் பண்ணிட்டாக்க அவன் வந்து ஆளை விட்டு வந்து பிடிப்பான், கணக்கு வழக்கு கேட்பான், வழக்கு போடுவான், சிறையில் பிடிப்பான். நாங்கள் அதெல்லாம் இல்லைப்பா, நீ சும்மா பிடிச்சி போட்டாலும் நான் ஜெயிலுக்கு போக தயார். நெல்சன் மண்டேலா 29 ஆண்டு சிறையில் இருந்து அந்த இனத்தினுடைய உரிமையை மீட்டார். அதுபோல் எங்களை சிறையில் போட்டாலும் சரி, துப்பாக்கி சூட்டில் கொண்டு போட்டு கொண்டாலும் சரி, இந்த இனத்துக்காக நிற்போம் என்று நாங்கள் வந்து நிற்கிறோம். எனவே நிற்கிறோம். மற்றவர்கள்லாம் மற்றவர்களுக்கு பாத்தியப்பட்டவர்கள். மற்றவர்கள்லாம் யார்? வெளியாக இருக்குது, டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு பாத்தியப்பட்ட கட்சிகள். அவர்களை மீறி இவங்க பேச முடியாமல் இருக்கிறார்கள் என்பது தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் வந்து பேசுறீங்க, மற்றவங்கெல்லாம் வந்துட்டு இந்த வெளியார் டெல்லி கட்சிக்கு வந்துட்டு பாத்தியப்பட்டவர்கள், விமர்சிக்க முடியாதவர்கள் அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க தமிழ் தேசியம் அப்படிலாம் இல்ல, நாங்க சிறை செல்லவும் தயாரின்றீங்க. ஆனா அந்த தமிழ் தேசிய தளத்தில் இருந்து நீங்க முன்வைக்கக்கூடிய அந்த திராவிட அரசியல் விமர்சனத்தை வந்து, இந்த போக்கு வந்து சரியானதல்ல, இது வந்து ஒரு விதமான மனநோய், குறிப்பா திராவிடத்தை விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறது, அல்லது பெரியாரை வந்து விமர்சிப்பது, அவர்களுக்கு எதிராக கருத்தை சொல்வது, ஒரு கருத்து அடிப்படையில் பேசுவதை கூட, அந்த போக்கு வந்துட்டு ஒரு மனநோய் சம்பந்தமானது, ஒரு வெறுப்பு அரசியல், ஒரு ஏற்க முடியாதது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு கருத்து புதுசா வலுவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த தமிழ் தேசிய தளத்திலிருந்து பேசுற இப்படியாக மக்களுக்காக, இனத்தின் மக்கள் நலன் அப்படின்னு சொல்ற நீங்க எல்லாருமே மனநோயாளிகளா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. அதாவது தமிழனை, இயற்கையான தமிழனை
புறநானூற்றில் அகநானூற்றில் கூறப்பட்ட தமிழனை சிலப்பதிகாரத்தில் காப்பியத்தில் பக்தி இலக்கியத்தில் தமிழன் கண்டா என்ற அப்பர் பாடினார். அப்படிப்பட்ட தமிழனை என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு என்று திருமூலர் சொன்னார் தமிழை வைத்து தமிழனுக்கு. அந்த தமிழனை தமிழன் என்று சொல்வது மனநோய் என்றால், இந்த தமிழனுக்கு நம்முடைய புறநானூறு அகநானூறு சங்க இலக்கியம் காப்பிய இலக்கியம் பக்தி இலக்கியம் எதுலேயுமே இல்லாத திராவிடன் என்ற பெயரை சூட்டுவது என்ன நோய் அது? எங்களுக்கு மனநோய்னா இது மனநோய் இல்லை, இது வியாபார நோய். இது ஏதோ ஒரு லாபம் இருக்குது திராவிடன் சொல்கிறதுல, யாருக்கோ ஒரு சாய்மான் இருக்குது. பிறந்த இனத்துக்கு தெரிந்தும் துரோகம் செய்பவர்கள் இருக்கிறார்கள், லாபத்துக்காக தெரியாமல் துரோகத்தில் ஈடுபடுபவர்களும் இருக்கிறார்கள். இயற்கையான தமிழன் என்றவனுக்கு நம்ம இலக்கியத்திலையும் நம்ம வரலாறுன்னு முன்னோர்களோ சொல்லாத ஒரு பேரை திராவிடன் என்று சொல்வது அது என்ன சொல்கிறது? நான் மனநோயின்னு சொல்ல மாட்டேன், அது வந்து ஒரு ஒரு சூழ்ச்சி. அது ஒரு சூழ்ச்சி தமிழனை வந்து திராவிடன் சொல்கிறது. அந்த சூழ்ச்சிக்கு பழியான நம்முடைய தமிழ் பிள்ளைகள் பழக்க தோஷம்னு சொல்கிறாங்கல்ல, பழக்கத்தில் தோஷம் வாத, அதாவது செவ்வாய் தோஷம் சனி தோஷத்தை விட கொடியது பழக்க தோஷம். அந்த பழக்க தோஷத்தில் திராவிடன் திராவிடன் நம்ம தமிழினத்தில் பிறந்த பிள்ளைகளும் சொல்லிக்கொண்டு இளைஞர்கள் பெரியவர்களாக சொல்கிறாங்க. அது நம்ம இயற்கையான இனத்தை சொல்கிறோம். திருவள்ளுவன் பிறந்த இனத்தை, கரிகால் பெருதளத்தான் பிறந்த இனத்தை, பாண்டியன் நெடுஞ்செழியன் பிறந்த இனத்தை, அவன் என்ன இனமோ அவன் திராவிடனா சொல்ல சொல்லுங்கள். இவங்களெல்லாம் பாண்டியன் நெடுஞ்செழியன் திராவிடன், திருவள்ளுவனும் கணியன் பூங்குன்றனும் நம்முடைய இளங்கோவடிகளும் சேரன் செங்குட்டுவனும் நம்முடைய கரிகால் சோழனும் பாண்டிய நெடுஞ்செழியனும் பிறந்த இனத்து எங்களுக்கு இனம் தமிழ் இனம். அதுதான் எங்களுக்கு இலக்கியத்தில் எல்லா வரலாற்றுல கல்வெட்டில் எல்லாம் இருக்குது. அந்த இனத்தை இயற்கையான இனத்தை சொல்கிறோம். இவர்கள் சொல்லக்கூடிய திராவிடர் சொல்கிறாங்கல்ல, ஆந்திராவில் போய் சொல்ல சொல்லுங்கன்னு கேட்குறேன், ஆந்திராவில் போய் தெலுங்கன்னு சொல்லாதப்பா, திராவிடன்னு சொல்ல சொல்லுங்கள். திருப்பி அடித்து விரட்டுவான், என்ன யோக்கியதை, என்ன திருட்டுத்தனம்னு கேட்குறேன்னா. ஆந்திராவில் போய் பேசுய அவன் கட்சி வச்சுக்கிட்டு இப்போ ஒரு 100 கூட்டம் போட்டுவாய்யா, நீங்கள் இனிமேல் தெலுங்குன்னு சொல்லாதீங்க திராவிடன்னு சொல்லுங்கள், போ கர்நாடகத்துக்கு 150 கூட்டம் போடு, இனிமேல் நீங்கள் கன்னடன்னு சொல்லாதீங்க திராவிடன்னு சொல்லுங்கள், கேரளாவுக்கு போ, இனிமேல் நீங்கள் வந்து மலையாளின்னு சொல்லாதீங்க திராவிடன்னு சொல்லுங்கள், சொல்லிட்டு வாங்க கண்ணுவலா. பெரியார் காலத்தையும் சொல்ல வேண்டியதானே, பெரியார் காலத்தேருந்து கேட்டாச்சு இந்த கேள்வியை, அப்போவே கேட்டாங்க மறைமலை அடிகள் முத்தமிழ் காவலர் கி அப்போ விஸ்வநாதன்லாம் பெரியார்ட்டே கேட்டாங்க, இதெல்லாம் அண்ணாக்கிட்டையும் கேட்டாங்க, நாடாளுமன்றத்துலையும் கேட்டாங்க. நீங்கள் தான் திராவிடர் திராவிடருங்கிறீங்க, அண்ணா போனார் 62 சட்டசபையில் தோத்துட்டு ராஜ்யசபா உறுப்பினராக போனார், கேட்டாங்கங்க நீங்கள் தான் திராவிடர் திராவிடருங்கிறீங்க, இந்த திராவிட மாநிலங்கள் நீங்கள் சொன்னீங்களே ஆந்திரா கர்நாடகம் கேரளாவெலாம் ஏற்றுக்கிட்டாங்களா, நாங்கள் போய் இனிமேல் அதை சொல்லி அவங்களை ஏற்க வைப்போம்னு அண்ணா சொன்னார். ஏற்க வச்சுட்டாரா இது வரைக்கும் அவங்கள? நீ இழிச்சா போய தமிழன் தமிழச்சு, முதல்ல நிறுத்துங்க, முதல்ல ஒரு இனத்து இயற்கையான இனத்தின் பெயரை அழிப்பது ஆரியத்துவா. அதனால நான் சொல்கிறேன், திராவிடம் என்பது ஆரியத்தின் இளைய பங்காளி, அவங்க வச்ச பேர் தான் திராவிடர் என்பது. கால்டுவெல் வந்து என்ன எழுதுறாரு, அவர் நூலில் என்ன எழுதுறாரு, நான் திராவிடம் என்பதை மனு தர்மத்திலேருந்து எடுத்துக்கொண்டேன், மனுஸ்மிருதிலேருந்து எடுத்துக்கிட்டேங்கிறாரு, போட்டிருக்காரு என் புத்தகத்துலேயே, அதான் அந்த பாரா நம்பர்லாம் போட்டு போட்டிருக்கேன், மனுஸ்மிருதிலேருந்து எடுத்தேன். நீங்கள் மனு எதுக்குறவங்களே திராவிடவாதிகள் கண்ணுவலா. அடுத்தது குமாரிலப்பட்டனுடைய தந்திர வார்த்திகா என்ற சமஸ்கிருத நூலிலிருந்து எடுத்தேன் திராவிட என்ற வார்த்தையை, சொல்ல வேண்டியதானே புறநாட்டிலேருந்து எடுத்தவன் என்ன, கிளி கிளின்னு கிழிச்சவர் கால்டுவெல், கிறுக்கு கால்டுவெல் கிழிச்சவர். அவர் சில ஆய்வு பண்ணியிருக்காரு, நம்முடைய பாமானவர் சொல்வார் கால்டுவெல்ல, கால்டுவெல் கங்காணியாரின் கடும் சருக்கல்கள் சான் ஏறினால் முழம் சறுக்குபவர் கால்டுவெல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? மொழிஞாயிர் தேவனை பாவனர் கால்டுவெல். சொல்ல வேண்டியதானே கால்டுவெல், நான் புறநானூற்றிலிருந்து திராவிடன் என்ற சொல்ல எடுத்தேன், அகநானூற்றிலிருந்து எடுத்தேன், திலப்பதிகாரத்தில் எடுத்தேன், தேவார திருவாசகத்தில் எடுத்தேன், ஆழ்வார் பாசங்களில் எடுத்தேன் என்று சொல்ல வேண்டியதானே கால்டுவெல், மனு தர்மத்திலிருந்து எடுத்தேன், தந்திரவார்த்தையிலிருந்து எடுத்தேன், சமஸ்கிருத நூல், இதுதான் திராவிடத்தினுடைய ஆரிய எதிர்ப்பா? இதுதான் ஆரிய எதிர்ப்பா? ஒழுங்காக உங்கள் நீங்கள் பிறந்த இனத்தை சொல்லுங்கள், எவனாவது வேறு என்ன சொல்லிக்கணும்னா அவன் சொல்லிக்கட்டும், தமிழ் இனத்தில் பிறந்த யாரும் ஆணும் பெண்ணு சொல்லாதீங்க. Thank you.